ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு நிலாஸ் கிளாத் டிசைனிங் ஹால் இந்த வீடியோவில் நம்ம சுடிதாருடைய ஸ்டிச்சிங் வீடியோ ஸ்டிச்சிங் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் ஒனில் கட்டிங் எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தடில்ன்றதை சொல்லியிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது போய் அதையும் செக் பண்ணி பாருங்கள் சுடிதார் வந்து ஸ்டிச்சிங்கோட பேசிக் மெத்தட் இதில் அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வெறும் டிசைனை மட்டும் பார்க்கலாம் அதனால் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றதை அதில் காட்டியிருக்கேன் இப்போ ஹேண்டில் ஒரு டிசைன் கொடு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு ஜஸ்ட் ஒரு ஓப்பன் கட் மாதிரி நம்ம தையலுக்காக ஒரு இன்ச் விட்டுருந்தோம் அதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச் கணக்கு பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மூணு இன்ச் வரும் இப்போ பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லைனிங் கிளாத் அப்படியே மேலே வச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த கட் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த கட் கிட்டே கரெக்டாக அந்த ஒன் இன்ச் மார்க்கை நம்ம எந்த இடத்துக்கிட்ட டேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க்குக்காக நாங்கள் குறிச்சிக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணுறோம்னா அந்த வீ கட் கொடுக்குறோம் இல்லைங்களா நார்மலாக நம்ம ஒரு கொக்கி தைக்க தைக்கிறதுக்கெலாம் வந்துட்டு நார்மலாக அடித்து திருப்பிடுவோம் இல்லைங்களா அதை அதே மெத்தடில் ஒரு வி மாதிரியே நம்ம அதை கட் தைச்சி எடுத்துடலாம் தச்சு எடுத்துட்டு இப்போ அந்த மெயின் கிளாத் கட் ஆகாத இருக்கும் இல்லைங்களா அதை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம் ஸோ இப்போ இந்த கார்னர் அந்த ஷேப் கிட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா அழகாக துணியை எடுத்து விட்டுட்டு நம்ம லேசாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே தையல் போட்டுடலாம் ஃபுல்லாகவே சும்மா நான் இதில் வந்து நம்ம நல்லா நீட்டாக அழகாக வரும் அந்த ஷேப் கிட்ட வந்து கொஞ்சம் அந்த நூல் கிட்ட வரைக்கும் கட் பண்ணிவிட்டு திருப்புங்க அப்போ வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நல்லா அழகாக மடிஞ்சு கொடுக்கும் அதுக்காக அந்த தையலை கட் பண்ணிடக்கூடாது ஸோ தையலில் கட் ஆகிட்டால் கூட நீங்கள் மேலே வரைக்கும் ஒரு தையல் போட்டுடணும் ஸோ இப்போ வந்து ரெண்டு கிளாத்தையும் நம்ம ஒன்றா வச்சுட்டு ஓவரால் ஃபுல்லாகவே ஒரு தையல் போட்டுடலாம் ஸோ இப்போ ஒரு தச்சு முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டு கையவும் ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வச்சு பார்த்துட்டு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து ஒரு பார்டர் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன் அதுக்கு ரெண்டு இன்ச்சு நான் நேர் பீஸ்ல எடுத்திருக்கேன் பேண்ட்டோட கிளாத்து அதை நம்ம வந்து ஒரு நாட்டு பின்னாடி க கயிறு ஒன்று கட்டுவோம் இல்லைங்களா அதுக்காக தைச்சிட்டு ஒரு பைப்பிங் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜரில் தான் நான் இப்போது இதை ரெடி பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் அதில் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கு தான் தப்போம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு பார்டர் நல்லா எம்போஸ்டாக வெளியில் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துருக்கேன் இதை விட அதிகமாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதை விட குறைவாகவே வேணும் அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக ஒரு சைடு ஃபஸ்ட்டு எஜ்ஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ஷேப் டேர்ன் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கிட்ட ஒரு கொஞ்சம் முன்னாடியே ஒரு கால் இன்ச்சுக்கு முன்னாடி அரை இன்ச்சுக்கு முன்னாடி நிறுத்திவிட்டு ஒரு ஸ்ப்ளிட் மாதிரி கொடுத்து நீங்கள் அதை திருப்பினிங்கன்னா அழகாக உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக அந்த கட்கிட்டலாம் கரெக்டாக வரும் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை உள்ளேருந்து அப்படி வெளியில் எடுக்கிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு அது கிளியராக தெரியும் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் இந்த ஆங்கிளில் தான் இந்த ஆங்கிள் எடுக்கும்போது இவ்வளோ தான் தெரியுது கிளியராக ஸோ நான் வேறு வீடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு பானைக்கு நான் எந்த மாதிரி அதை திருப்பி தைக்கிறேன்றதை இன்னும் தெளிவாகவே போடுறேன் நார்மலாக ஒரு சுருக்கம் கொடுத்துட்டு நம்ம திருப்பினாலே அது அழகாக அந்த கட்கிட்டெல்லாம் கரெக்டாக திரும்பி அழகாக கொடுக்கும் ஸோ இந்த டிசைன் தைச்சு பாருங்கள் ரொம்ப நீட்டான ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் நம்ம த்ரீ ஃபோர்த்துக்குலாம் நம்ம இது வந்து சஜஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மடக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்படி அழகாக ஒரு ஓப்பன் கட் கொடுத்தா பார்க்கவும் ஸ்டைலாக இருக்கும் அது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் நிறுத்திட்டு ஜஸ்ட் ஒரு சுருக்கம் மாதிரி நம்ம கொடுத்தோம்னாலே போதும் அந்த இடத்துல சுருக்கிற மாதிரி கொடுத்துட்டு நம்ம இந்தாண்ட பக்கம் அந்த பை பார்டர் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா எடுத்தோம்னாலே அது அழகாக வந்துடும் படிஞ்சு நீங்கள் தைக்கும்பொழுது ஈஸியான ஈஸியாக தான் இருக்கும் அது தைச்சி பாருங்கள் ஸோ நார்மலாக இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி ரெண்டு ஹேண்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சென்டருக்கு நேராக கரெக்டாக அந்த ஓப்பன் கட்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ரெண்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ சுடிதார் வந்து நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இது கழுத்துக்கு ஒரு பேண்ட்டோடைய கிளாத் வந்து ஒரு ரெண்டு இன்ச் கிட்ட நம்ம கொடுக்கலாம் ஸோ அதுக்காக இந்த ஷேப் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா கட் கொடுத்துக்கிறேன் ரெண்டு இன்ச் இல்லை மூணு இன்ச் வரைக்கும் நம்ம நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த அதே லோட்டஸோடைய ஷேப் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் நல்லா யூ கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை ரவுண்ட் அந்த இல்லைனா பா ஷேப் வீக் கட் எப்படி கொடுத்தாலும் அது இன்னும் க்யூட்டாக தான் இருக்கும் ஸோ நான் இதுக்கு மேட்சாக இந்த இதே இந்த லோட்டஸ் நெக்கே கொடுக்குறேன் இதுக்கு ரவுண்ட் கொடுத்தோம்னாலும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம கட் பண்ண பீஸையும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அது ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப அதுதான் ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நார்மலாக அந்த பாட்டில் தான் நம்ம வந்து பேண்ட்டோட கிளாத் வந்து டிசைன் பண்ண போகிறோம் அது அப்படியே லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தையல் போட்டுட்டு அழகாக திருப்பி எடுக்க போகிறோம் திருப்பி படிமான தையல் போடுவோம் அது இந்த ஷேப் கிட்ட எல்லாம் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப்பில் அழகாக கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்பில் தையல் போடணும் அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தைக்கும்பொழுது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தைச்சிட்டோன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது அதனால் நம்ம நறுக்கும் பொழுது எவ்வளோ அழகாக நறுக்கியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கிட்டலாம் பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த டேர்னிங் பாயிண்ட்டெல்லாம் நீடியில் வச்சு நிறுத்திவிட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம திருப்பணும் ஸோ அப்படி திருப்பி போடும்பொழுது ஃபினிஷிங் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும் இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு நாச்சஸ் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே ரெண்டு சைடுமே நாச்சு போட்டுக்கலாம் நாஷ் போட்டுட்டு நம்ம திருப்பில் அந்த ஷேப் எல்லாமே நம்ம எடுத்து விட்டுட்டு அழகாக நல்லா எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுடலாம் இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம் ஸோ தையல் போடும்பொழுதும் அதே ப்ரொசீஜர் தான் அந்த ஷார்ப் ஷார்ப்பெட்ஜிக்டெல்லாம் வரும்பொழுதும் கரெக்டாக நீடில் நிறுத்தி பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணணும் அந்த ஷேப் வரும்பொழுது அந்த லைனிங் துணியெல்லாம் கரெக்டாகவே சமமாக அழுத்து ரெண்டு பக்கமும் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க ஸோ இதே மெத்தடில் ஃபுல்லாக தைச்சிட்டு பாருங்கள் நெக் டிசைன் நல்லா வந்திருக்கு அதே ஷார்ப்போடு இப்போ திருப்பிட்டு நம்ம ரெண்டு கிளாத்தையும் அதாவது லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஓவரால் ஃபுல்லாகவே ஸ்டிச் கொடுத்துடலாம் இப்போ லைனிங் வந்து மடித்து தைச்சிடலாம் இப்போ வந்துட்டு கிராஸ் பீஸ் கொடுக்கணும் அது நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்கறதுக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கணும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே துணி எடுத்துக்கிட்டேன் அது கொஞ்சம் ரப்பர் கிளாத் மாதிரி இருக்குது நல்லா வரும்னு நினச்சி எடுத்திருக்கேன் ஸோ எப்படி வந்து வருதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் க்ராஸ் பீஸே எடுத்துக்கோங்க பைப்பிங்க்கு அதுதான் அழகாக வரும் இந்த மாதிரி ஷேப்லாம் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பீஸை விட க்ராஸ் பீஸ் நீங்கள் எடுத்தால் தான் க்யூட்டாக வரும் ஸோ நம்ம மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கமும் அந்த கிராஸ் பீஸோடைய நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சு நல்ல பேக் சைடில் எஜ்ஜில் தையல் போடணும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த பைப்பிங் பீஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா அதில் ஒரு கா ஒரு இன்ச் அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மெயினாக சுடிதாருடைய நெக்லைனில் நல்லா எஜ்ஜில் தான் தையல் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு பைப்பிங் நல்லா மெலிசா அழகாக நல்லா வரும் எல்லாம் ரொம்ப பெருசாக வரும் அதுக்காக ஸோ இதை அப்படியே நம்ம மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதில் நம்ம அழகாக ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா அதோடைய லுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மடித்து நல்லா எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுருங்க அந்த கார்னர் கிட்ட அந்த ஷேப் கிட்டலாம் அந்த ஷேப் அந்த கார்னருடைய ஷேப் எல்லாத்தையும் அழகாக எடுத்து விட்டுட்டு நம்ம அதை கரெக்டாக பிடிச்சிட்டு தையல் போடணும் அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும் ஸோ இதே மாதிரி அடுத்த சைடும் நம்ம அழகாக கண்டினியூவாக போட்டு தையல் போட்டுட்டு வரலாம் ஸோ வந்து ஷேப் வந்து நல்லா அழகாகவே வந்திருக்கு இப்போ அந்த டிசைன் கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த சென்டர் பாயிண்ட்டு ஸோ அதுக்கு நான் துணி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாத்தும் நம்ம வந்து பேண்ட்டோடைய கிளாத்தும் சுடிதாரோடைய மெயின் கிளா டாப்போடைய கிளாத்தும் ஒன்றா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு வி ஷேப்பில் நல்லா அந்த ஷேப் ஏற்ற மாதிரி வரைஞ்சி திருப்பிட்டு அந்த பிங்க் கலர் லைட்டாக பைப்பிங் இருக்கிற மாதிரி நான் ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா இந்த ஷேப்பை பாருங்கள் இப்போ வந்து தைச்சதுடைய ஷேப்பையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கால் இன்ச் அளவுக்கு வித்தியாசம் வந்துடும் ஸோ இப்போ நம்ம இப்படியே நம்ம வச்சு தைச்சிடலாம் அப்படி தைச்சிட்டோம்னா அந்த டிசைன் பார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லூஸ் கொடுக்கும் ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வந்து இப்போ நறுக்கணும் இல்லைங்களா ஒரு சின்னதாக ஒரு பார்ட்டு அந்த பார்ட்டை பாருங்கள் அரை இன்ச் கேப் இருக்குது ஆனால் நம்ம நறுக்கி எடுத்துகிட்டு கால் இன்ச் அளவில் தான் தைச்சிட்டு நம்ம திருப்பினோம் இப்போது ரெண்டு சைடும் கால் இன்ச் லூஸ் வந்துருச்சு ஸோ நம்ம பொழுது அப்புறம் அந்த சென்டர் பாயிண்ட் லூஸ் ஆகிடும் அதுக்காக தான் நான் இந்த பீஸ் எடுத்து வைக்க சொன்னேன் ஸோ இப்போ இதை வச்சு இதிலேருந்து ஒரு கால் இன்ச் வச்சு தான் நம்ம மார்க் பண்ணி நம்ம அந்த மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணணும் அப்படி அட்டாச் பண்ணால் தான் நல்லா அழகாக இருக்கும் ஃபிட்டாக இருக்கும் நெக்கு இல்லைன்னா லூஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுக்கு தைக்கிறதுக்கும் அது கரெக்டாக தான் வரும் அந்த ஷேப்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஷேப் மாதிரியே நல்லா இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக தைச்சோம்னா ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும் சுருக்கமே இருக்காது அந்த டிசைனும் நீங்கள் சுடிதார் போட்டிருக்கும் போது டிசைனும் நல்லா ஃபிட்டாக இருக்கும் நெக்லைனில் நம்ம இது மாதிரி கட் பண்ண பீஸ் வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும் பொழுது நல்லா நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம் இப்போது அந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பா பார்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம் பேக் பார்ட் வந்து ஜஸ்ட் நெக் தான் அது நார்மலாக அதே மாதிரி பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டர் வந்து நம்ம சமமாக ஒரே அளவுக்கு ஜாயின் பண்ணிடலாம் ஆம்கோல் இருந்து ஷோல்டர் பாயிண்ட் வரைக்கும் ஏன்னா நம்ம எந்த ஸ்லாண்டிங்காக கூட எதுவுமே கொடுக்கல அதனால் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் கையும் நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ கையுடைய சென் சென்டரும் அந்த சோல்டருடைய சென்டரும் ஃபஸ்ட்டு வச்சு ஒன்றா வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் வச்சுருக்க டிசைன் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்லேயே இருக்கும் சமயத்தில் நம்ம தச்சுகிட்டே வரும்போது ஒரு கால் இன்ச்சு முன்ன பின்னே அட்ஜஸ்ட் ஆனால் கூட அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இது மாதிரி பண்ணும்போது கையோடைய சென்டர் கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக கரெக்டாக இருக்கும் அதுக்காக ஸோ இப்போ நம்ம வந்து சுடிதார் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணலாம் இப்போ அந்த ஆம்கோல் கிட்ட வரை பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அளவு சுடிதாரை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தான் நம்ம மார்க் ஒன்றரை இன்ச்சு தான் மார்க் பண்ணோம் அந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ஹிப் பாயிண்ட் வரைக்குமே ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இப்போ அதிலேருந்து நம்ம அந்த சீட் பார்ட் ஓப்பன்ருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் ஒன்னே ஹால் அதுக்கப்புறம் ஒன்னே ஹால் வச்சோம் ஸோ அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் அழகாக வந்துடும் இப்போ திருப்பி தைக்கும்போது அதில் மூணு இன்ச் வரைக்கும் அது மேலேயே தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் அப்போ வந்து ஸோ சுடிதார் வந்து நம்ம அந்த ஓப்பன் கிட்டே அழகாக மடித்து தைக்கும்பொழுது அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ஒரு அரை இன்ச் இருந்தால் போதும் நம்மளுக்கு இல்லை ஒரு முக்கால் இன்ச் இருந்தால் போதும் மீதி இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இப்போ சைடு வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு இன்ச் தான் நம்ம வச்சோம் ஸோ அந்த ஒரு இன்ச்சும் அழகாக மடிஞ்சிரும் நம்மளுக்கு நம்ம ரெண் ஒன்றரை இன்ச் அளவுக்கு இல்லை ரெண்டு இன்ச் அளவுலலாம் நம்ம வைக்கும்பொழுது அது ரொம்ப அதிகமாக தெரியும் இப்போ வந்து அழகாக மடித்து நம்ம தைக்கிற மாதிரி தைச்சிட்டு வாங்க இப்போ அந்த ஓப்பன் கிட்ட அந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா கிட்ட வரும்பொழுதும் அது அப்படியே நம்ம அந்த ஓப்பனை தாண்டி அதுக்கு மேலே வரைக்கும் ஒரு இன்ச் வரைக்கும் அந்த ஃபோல்டிங்லேயே நம்ம தைச்சிட்டு அப்படியே திருப்பிலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்துக்கலாம் அந்த இடத்துக்கிட்ட ஸோ இப்போ அடுத்த பார்ட்டுடைய கண்டினியூஷன் இருக்குது இல்லைங்களா அந்த இதில் இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிச் கொடுத்து நெடியில் பாயிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி அழகாக நம்ம மடித்து தைச்சிடலாம் ஸோ இவ்வளோ தான் அதில் சிம்பிள் அதோடைய சைடு வந்து ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தைக்க போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் தைச்சிட்டு கீழே வந்து நம்ம ஒரு மடித்து தைச்சிடலாம் ஒரு இன்ச் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா அதையும் மடித்து தச்சிடலாம் ஸோ சுடிதாரோடைய ஃபி ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக வந்துருந்துச்சு இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி